தலைவர் அவர்களே, திட்டக்குழுவின் பணிகள் பற்றிய இந்த கருத்தரங்கில் பங்கு கொண்டு எனது கருத்துக்களையும் எடுத்து கூற வாய்ப்பு அளித்தமைக்கு முதற்கண் என் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தின்படி மத்திய திட்டக்குழு அமைக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த திட்டக்குழு மத்திய அரசுக்கான திட்டங்களில் மட்டுமல்லாமல் மாநில அரசுகள் வகுக்கின்ற திட்டங்களிலும் திருத்தம் செய்கிற உரிமையை பெற்றுள்ளது என்பது தெளிவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களுக்கான மானியங்களையும் கடன்களையும் நிர்ணயம் செய்கிற உரிமையும் அதற்கு உள்ளது. மேலும் மாநில அரசு துறைகளில் நிறைவேற்றப்படும் திட்டங்களையும் மேற்பார்வையிடுகிற அதிகாரமும் திட்டக்குழுவிற்கு உள்ளது. இத்தனை அதிகாரங்களும் மத்திய திட்டக்குழுவுக்கு உள்ளது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நிதி ஆணையம் அரசியல் சட்டப்படி அமைக்கப்பட்டு இருந்த போதிலும் நடைமுறையில் அதைவிட அதிக அதிகாரம் படைத்ததாக திட்டக்குழு விளங்குகிறது என்று சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன். மாநிலங்களின் அதிகாரத்திற்குட்பட்ட துறைகளுக்கு தேவையான நிதியையும் திட்டக்குழு நிர்ணயித்த பரிந்துரையின்படி மத்திய அரசு வழங்குகிறது. எனவே மாநிலத்துக்கு உட்பட்ட துறைகளிலும் மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்துவது எளிதாக புலனாகிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள பெரிதும் விரும்புகிறேன். நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைத்த ஆய்வுக்குழுவும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் அளிப்பது பற்றி அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழுவும் திட்டக்குழுவின் அதிகாரங்கள் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளன என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திட்டங்களை வகுப்பதில் மாநிலங்களுக்கு போதிய பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். திட்டக்குழு தயாரித்த திட்டங்களை பரிசீலித்து திருத்தி அமைக்கும் அதிகாரம் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தேசிய வளர்ச்சி குழுவிற்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திட்டக்குழு தயாரிக்கும் திட்டம் மாநில அரசுகளுக்கு முதலில் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு தங்கள் திட்டங்களை மாநிலங்கள் உருவாக்குகின்றன. அவற்றை மீண்டும் திட்டக்குழு பரிசீலனை செய்து சிலவற்றை நீக்கி சிலவற்றை சேர்க்கிறது என்பது தெரிந்ததே. இதில் தலையிடும் உரிமை மாநிலங்களுக்கு இல்லை என்பது வருத்தத்தக்கதாகும் என்பதை எடுத்து கூற ஆசைப்படுகிறேன். மத்தியிலும் மாநிலங்களிலும் ஒரே கட்சி ஆட்சி நடத்திய காலம் வரையில் அக்கட்சியின் பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட திட்டங்களை மாநிலங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியதில் ஆச்சரியமில்லை. பல்வேறு கட்சிகளில் மாநிலங்களின் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்த தொடங்கிய பின்னர் அதே நிலைமையை எதிர்பார்ப்பதில் பொருள் இல்லை. இந்திய அரசியல் சட்டத்தின்படி பல்வேறு ஆட்சிகள் மத்தியிலும் மாநிலங்களிலும் ஆட்சிக்கு வரலாம் என்ற நிலைமையை எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைமையை திட்டக்குழுவும் ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற ஆசைப்படுகிறேன். அரசியல் ரீதியான கூட்டாட்சியில் ஒரே மாதிரியான பொருளாதார திட்டம் என்பது சாத்தியமில்லை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அரசியல் சட்டத்தின் அங்கீகாரம் பெற்ற நிதி ஆணையம் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகையை விட அரசியல் சட்ட அங்கீகாரம் பெறாத திட்டக்குழு அதிகமான தொகையை ஒதுக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். இதன் மூலம் தனக்கு வேண்டிய மாநில அரசுகளின் திட்டங்களுக்கு அதிக நிதியை கொடுக்கவும் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கு குறைந்த நிதியை ஒதுக்கவும் மத்திய அரசுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. திட்டக்குழு என்பது ஆலோசனை குழுவாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற என் கருத்தினை தெரிவித்து என் உரையை முடித்து கொள்கிறேன்.